வணக்கம் மாரநாத்தா இந்தியா டிவி வியூவர்ஸ். ஆட்ரேஜ் சென்டினரின்ற ஒரு இதுவை ப்ராடக்டை வாங்கியிருக்கிறோம். அந்த ப்ராடக்டோடைய ஃபுல் டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு மாடலுங்க. இது ஆக்சுவலாக வந்து அவங்க நீங்கள் அந்த வண்டியில் பார்க்கலாம் எத்தனையோ அவங்க மாடல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து இது வந்து த பெஸ்ட் மாடல் அப்படின்னு கூட இவங்க கூட எனக்கு இதை இது பண்ணாங்க. பட் வந்து ஹெவி, நல்லா ஹெவி டியூட்டி இது. லைக் வந்து எனக்கு நான் அது பின்னாடி போடுறேன், நான் நினைக்கிறேன் அது 122 கிலோஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 124 கிலோஸை ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஷாப்பில் வந்து பில் பண்ணது வந்து டோட்டல் பில் வந்து எனக்கு வந்து 55,478 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அது எதுக்கு பண்ணாங்கன்னா, இந்த அல்மரா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இந்த இந்த ஷெல்ஃபுக்கும் இந்த மிரருக்கும் சார்ஜ் பண்ணாங்க. இந்த அல்மராவுக்கு மாத்திரம் அவங்க எனக்கு வந்து 51,341 எனக்கு பில்ல சார்ஜ். இது நீங்கள் பார்க்கலாம், இது வந்து சென்சர், இது லைட். இது டோர் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைட் ஆஃப் ஆகும். இந்த டோரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த, இப்போ சப்போஸ் வந்து கரண்ட் இல்லை அப்படி ஏதாவது எடுக்கணும், முக்கியமாக ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுதாங்க இந்த கோட்ரேஜ் இன்டீரியோ உடைய அல்மரா. இது அல்மரான்னு சொல்லலாம், இல்லை வந்து வார்ட்ரோப்னு சொல்லலாம். ஸோ அவங்க வெப்சைட்டில் இதை வந்து வார்ட்ரோப் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கூட இது கூடவே இந்த கீ இது வந்தது. ஸோ இதுதாங்க இது. இதில் வந்து ரெண்டு கீ, இந்த வார்ட்ரோப்க்கு வந்து ரெண்டு கீ, இந்த கீ தான் இது. இப்போ நான் இது ஓப்பன் பண்ணியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாரி, இதுதான் இந்த கீ ஓப்பன் பண்ணுறது. இப்போ இந்த கீ நான் வந்து உங்களுக்கு ரெண்டு கீ கொடுத்துருந்தாங்க, ஒரு ஸ்பேர் இது. ஸோ இந்த ஒரு கீயை வந்து நான் பார்க்கலாம். இது இது வந்து மிரர் வராது, மிரரும் வராது. அப்புறம் வந்து இந்த செல்ஃபும் வராது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இந்த செல்ஃப் வந்து எக்ஸ்ட்ரா அது நான் ஆர்டர் பண்ணுது. இதை வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் வாங்கணும்னு நாங்கள் போவே இல்லை. நாங்கள் வந்து டி நகர் ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போது ஒரு ஆஃப்டர்நூன் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது நார்த் போக் ரோடில் ஒரு ஷோரூம், கோட்ரேஜ் இன்டீரியர் ஷோரூமு. ஸோ அந்த ஷோரூமில் போய் பார்க்கலான்னு அப்படி போனோம். ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது வந்து த்ரீ டோர்ஸ் உள்ள அல்மரா தான் நாங்கள் பார்க்கணும்னு போனோம். பட் போகும்போது அவங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த மாடல் வச்சுருந்தாங்க. இப்போ வச்சுருக்கும் போது இது வந்து எங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, உள்ளே நாங்கள் திறந்தெல்லாம் பார்த்தோம். பார்க்கும்போது இது வந்து 18 kg, நல்லா ஹெவி ஹெவி அல்மரா, நல்லா வார்ட்ரோபு. நான் அப்புறம் எங்களுக்கு இது பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அதை ஆர்டர் பண்ணிட்டோம் பே பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கியது. ஸோ இப்போது இது பாருங்கிறது ஆஃபில் இருக்குது. இப்போ நான் கிட்ட போனோடனே அந்த சென்சார் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு நிறைய தெரியுது, பார்க்கலாம் நீங்கள். இதுதான் இருந்தது. தென் வந்து கீ வந்து லாக்கர் இருக்குது. இது லாக்கர் இருந்தது. இது வந்து கோட் ஹேங்கர் இருந்தது. நல்லா இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருந்தது. பட் எனக்கு வந்து எனக்கு நான் தனியாக வச்சுருக்கிறேன் கோட் ஹேங்கர்ஸ்க்கெலாம். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ண விருப்பம் இல்லை. அதனால் வந்து நான் வந்து இந்த ஷெல்ஃப் வந்து நான் வந்து தனியாக ஆர்டர் பண்ணது. ஆக்சுவலாக வந்து இந்த கோட்ரேஜ் இன்டீரியோ உடைய மாடலில் இந்த மாடலில் வந்து இந்த இது வராது.
ஸோ அப்போ இது வந்து இந்த இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து ஹேங்கர்ஸ் கோட் ஹேங்கர்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதுதான் இந்த இது கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம், எடுத்துக்கலாம். தென் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்ட பிறகு எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, இங்கேயும் அந்த ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணுறது இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி, ஸோ இதுதான் அந்த லைட். அது தென் வந்து இது இது வந்து லாக்கர் அது. ஸோ நான் இதே மாதிரி இந்த ஹேங்கரையும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வந்து பிளவுஸஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பேரும் இப்போ வீட்டில் ஷேர் பண்ணிக்கணும்னு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. தென் வந்து இதில் நான் இப்போ டைலாம் நான் வச்சுருக்கிறேன். தென் வந்து அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என்னுடைய டை கலெக்ஷன்ஸ் இது. ஸோ இங்கே டைல்ஸ் நான் வச்சுருக்கேன், நிறைய டைல்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நிறைய ரூம் இருக்குது, நீங்கள் நிறைய டைல்ஸ் இது பண்ணி டைல்ஸ் இது பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பேங்கிள்ஸ்லாம் வைக்கக்கூடிய இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். கீழே கீழே ஒரு ரேக் இருக்குது, தென் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, ஒரு செல்ஃப் இருக்குது. கீழே ஒரு கீழே ஒரு செல்ஃப் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு செல்ஃப் இருக்குது. அதுக்கு இது இது வந்து லாக்கர் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு பெரிய செல்ஃப் இருக்குது, நிறைய துணி வச்சுக்கலாம், சாரீஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இது இது பார்க்கலாம். நீங்கள் இப்போ அவங்க வந்து அந்த இதுக்கு வந்து அந்த கீழே வந்து புஷ் போடுறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஆக்சசரிஸ் இது. முதல் வந்து அந்த டோரை டெலிவரி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அவங்க டெக்னீஷியன்ஸ் அனுப்பி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த த்ரீ இதை இது பண்ணுறாங்க. அடுத்தது வந்து அந்த மிரர். இது வந்து ஆக்சுவலாக மிரர் கிடையாதுங்க, இது மிரர் இல்லாமல் தான் இதை பண்ணாங்க. அந்த ரேட் இது எக்ஸ்ட்ரா வந்து அவங்க மிரர் ஆர்டர் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா மிரர் ஆர்டர் பண்ணதுனால இப்போ வந்து பார்க்கலாம். அவங்க அந்த கிளாஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ண போகிறாங்க, ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து செயின்ட் குளோபினுடைய கிளாஸ் தாங்க இது, அவங்க சொன்னது.
ரொம்ப நல்ல ஒரு டிசைன் மாத்திரம் இல்லை, நல்லா டியூரபிள் இருக்குது. தென் வந்து இது வந்து 18 kg உடைய மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா ஹெவியாக இருக்குது, ரொம்ப ஹெவி இது. ஸோ ரொம்ப நாள் உழைக்கும் இது. ஸோ அது ஸோ அதுதான் உங்களுக்கு நான் காட்டினேன் உங்களுக்கு. இதை வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக சென்னையில் இருக்கிறேன். இதை வந்து நாங்கள் வந்து டி நகரில் தான் நாங்கள் வாங்கினோம். டி நகரில் நார்த் போக் ரோடுன்ற இடத்துல வந்து கோட்ரேஜ் இன்டீரியோடைய ஷோரூம், பெரிய ஷோரூம்னு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டுத்துலேயுமே கலெக்ஷன்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் இதை செலக்ட் பண்ணி இது பண்ணோம். இவ்வளோ தாங்க இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மீண்டும் நம்ம வந்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் மே காட் ரிச் மீ பிளெஸ் யூ. வணக்கம்.